हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनके वंदे नंबर एप्पडी वंदे कॉफी केक वीटले ये ओवन इलावा पन्दर दे अदा वंदे पकापोरो वांगा वीडियो कुल्ले पोलाम। इप्पो कुकर ला ओर लेयर अलग को उप्पू पड़ोगंगा। इंद उप्पू निंगा त्रिपे त्रिपे बेक पन्दर दुके यूज़ पनी क्लाम। अधिक माला ओर स्टैंड वच्चोगंगा। इप्पो इंद कुकर वंदे मूडी ओर पदन निमिषो मिधमान तेल वंदे वेंगा। कुकर मूड़म नहीं गैस कटो विसल वोड़ा इो कैटर से और बउल एको वो कप वो पउडर पड़ सुगर वो सेको नहीं वह सुगर एड़क्रीना अब अर कपटे मिक्स ना पउडर पड़िटीना उ कपल सुगर वो कलचर इतना उ मेशरी कप्स वो इलेना नहीं कप अलको அந்த கப்பை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பால் வந்து நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் எல்லாம் இந்த சக்கரையோடு சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவருக்காக சேர்க்குறது. உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து வெனிலா எசன்ஸ் இருக்கிறதுனால வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு வந்து இந்தமாதிரி ஜெலட வச்சு ஜெலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து அந்த பேட்டர் வந்து கிடைக்கும். ஜெலட வச்சு நல்லா வந்து ஜெலிச்சு ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு அரை கப்பு அளவு வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து ஒரு திக்கான ஒரு பேட்டர் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அது மேலே வந்து மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி டின் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா திக்கான இருக்கிற எவர் சில்வரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பேட்டர் வந்து இதுக்குள்ளே வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து ரெண்டு வாட்டி நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஹேர் பபிள்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டான கேக் வந்து கிடைக்கும். இப்போ வந்து இதை வந்து குக்கரில் வந்து வச்சிடலாம். இப்போது குக்கருக்குள்ளே கேக் டீனை வந்து பொறுமையாக வந்து பார்த்து வைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்ட பிளேட் இருந்ததுன்னா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டின்னை வந்து வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வேகும். குக்கர் வந்து அந்த டின்னில் வந்து டச் ஆகக்கூடாது, அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை மூடி கரெக்டாக வந்து 45 நிமிஷம் வந்து வைங்க. வந்து நீங்கள் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 40 மினிட்ஸ் வைங்க. வேகலைன்னா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டல்கோனா க்ரீம் வந்து செய்ய பார்த்துலாம். இதுக்கு வந்து ஒரு கால் கப்பு சுகர், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டர் சேர்த்து வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டல்கோனா டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் வெந்துச்சா பார்க்கறதுக்கு ஒரு நைஃபை வந்து சென்டர் பார்ட்டில் வந்து குத்தி பாருங்கள். அப்போ வந்து நைஃப்பில் எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து வெந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து கேக் வந்து ஆறிடுச்சு. இந்த மாதிரி நைஃபை வந்து இந்த ஓரமாக வந்து நல்லா வந்து ஒரு அடி கீறி விட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா உல்ட்டாவை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கேக் வந்து ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகி வந்துடும். இப்போ வந்து கேக் வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு நான் வந்து கேக் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு மேலே சுகர் சிரப் வந்து கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஐசிங் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த டல்கோனா க்ரீமை வந்து இதுக்கு மேலே போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் அதுக்கப்புறம் வந்து பட்டர் க்ரீம் இல்லாத சமயத்தில் வந்து இந்த டல்கோனா க்ரீம் வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும், ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து டல்கனா க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஆறி இருக்கணும். உங்கள்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆறாமல் இருந்துச்சுன்னா இது வந்து அப்ளை ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். நல்லா வந்து கேக் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து டெக்கப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடும். இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த கேக்கும் மேலே போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் வந்து க்ரீம் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சாக்லேட் பிஸ்கெட்டை நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான காஃபி கேக் வித் டல்கோனா க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.